அப்புறம் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களும் அப்புறம் ஸ்டெராய்டு எடுத்துக்கிட்டவங்களும் இந்த நோயால் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த கருப்பு பூஞ்சை அப்படின்னா அப்படிங்கிற வந்து ஒரு ஆபத்தான நோய். இந்த நோய் இந்த கருப்பு பூஞ்சை பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி இருக்க சுற்றுச்சூழல்லையே நம்மளை சுற்றியே இருக்கும், எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து என்ன செய்யுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இரத்த நாளங்களை எல்லாம் சூழ்ந்து அது எல்லாத்தையும் அழிச்சிருது. அது இதனால் என்ன விளைவு ஏற்படுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க திசுக்கள் எல்லாத்தையும் அழிச்சிருது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இந்த திசுக்கள் எல்லாம் அழிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளோட உயிரையும் எடுக்கக்கூடிய பாதி வாய்ப்பும் அதிகமாக இந்த கருப்பு பூஞ்சைக்கு இருக்குது.